வெல்கம் டு ஹோமி கத்ரி 60 இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஒரு சுவாரஸ்யமான வீடியோன்னு சொல்லலாம். இந்த சம்மருக்கு இந்த பொருத்துற வெயிலுக்கு நம்ம வீட்டையே குழந்தைகளை வந்து குஷியா வச்சுக்கிறதுக்கு ஒரு அழகான பொருள்னே சொல்லலாம். ஒரு ஸ்விம்மிங் பூலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இதை வந்து அமேசான்ல இருந்து வாங்கினேன். இந்த வீடியோல அது எப்படி யூஸ் ஆகுது, எந்த அளவுக்கு அது வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய பையனை நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு வந்து என் குழந்தைக்காக வாங்கின ஒரு கிஃப்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்டெக்ஸ் பிராண்டோட ஒரு ஸ்விம்மிங் ஃபூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் வந்து இது நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணோம். உண்மையே சொல்லணும்னா இது ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட்னே சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலதான் சரி இதையே நம்ம ஒரு வீடியோவாக ஏன் போடக்கூடாது, ஸோ மற்றவங்களுக்கும் இது யூஸாக இருக்குமேனு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 அடி, 5 அடி, 6 அடி அகலத்தில் இருக்குது. ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் வாங்கியிருக்கேன். பொதுவாகவே நம்ம வந்து அதிகமாக நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் அங்கெல்லாம் போனால் தான் நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாம் விளையாட வைக்க முடியும். இல்லைன்னா பெரிய பெரிய வீடுகளில் தான் இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும். பட் ஆனால் இது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. நம்ம அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் கூட கிடையாதுங்க. வீட்லேயே ஒரு சுலபமாக நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ். நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் போய் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியலை பற்றி நான் சொல்லணும்னா உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி நல்லா திக்காகவே இருக்குது இந்த ஷீட்டு. ஸோ இதில் என்றைக்காவது ஒரு நாள் பஞ்சர் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதை ஒட்டுறதுக்கும் நமக்கு வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பேஸ் பண்ணாவே அதை அடைச்சிடலாம். அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அந்த சைடில் இருக்க டிசைனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் டைப்பில் ஒரு மெட்டீரியலில் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்பவே திக்காக இருக்குது. நம்ம பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஸ்விம்மிங் பூல் சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி அதெல்லாமே நம்ம போய் பஞ்சர் கடையில் போய் காத்தடிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலேயே நம்ம அதிகமாக அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போயாவது ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்களை விளையாட விடலாம். ஸோ இது காத்தடிக்கிற பிரச்சனை அது மாதிரி எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த ஷீட்டை நல்லா விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை தண்ணி விடணும், அதுதாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற பகுதி எந்த மாதிரி, அதாவது அந்த கீழ் பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா கூட்டி விட்டுட்டு நல்லா அங்கே கல் மண்ணி எதுவும் இல்லாமல் அந்த நிலத்தை வந்து நீட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ நீ இது வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து இதை வந்து செட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஆரம்ப ஸ்டேஜில் நிறைக்கும் போது தான் இந்த மாதிரி சைடில் இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா சாயிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு பாதி அளவுக்கு அந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணி நிரம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டேபிளாக நின்றுக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி நிறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஷீட்டை நல்லாவே வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லாவே நம்ம வந்து நகர்த்தி விட்டுக்கணும். இது நான் 5 அடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4-5 சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அடி அகலமும் 1 அடி ஆழமும் இருக்குது. ஸோ என்னுடைய செல்ல குட்டி பையனை தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இவன் தான் என்னுடைய ஒரே ஒரு சன். ஸோ இவனோட பேர் பார்த்தீங்கன்னா அஜீஷ். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீடியோவில் அவனை காமிச்சிருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணினா ரொம்ப பிரியம். எவ்வளோ நேரம் வேணால் தண்ணியில் விளையாட விட்டாலும் விளையாடுவான். சாப்பிடும்போது கூட அவனை தண்ணியில் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி கொடுத்து உட்கார வச்சா போதும், அதில் விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டுக்குவான். ஸோ அவனுக்காகவே நாங்கள் வந்து இதை வாங்கினோம். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் பையன், ஸோ அவனும் இருக்கான். ஸோ குழந்தைங்க ஒரு 2-3 குழந்தைங்க இந்த லீவ் டைம்ல எல்லாம் விளையாட விட்டோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நமக்கும் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி விளையாடும் போது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த கூட்டமாக இருக்க பகுதிகளெலாம் கூட்டு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் வந்து தயக்கமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி வந்து நம்ம வந்து தண்ணியை ட்ரைன் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது தண்ணியோட வெயிட்டாக அப்படியே தூக்குறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா அந்த ஷீட்டு, அதை வந்து லைட்டாக இப்படி வந்து நீங்கள் வந்து அமைக்கி விட்டிங்கனாவே போதும், அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஈஸியாக ட்ரைன் ஆகும். நீங்கள் தண்ணி அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வாசம் தெளிக்கிறதுக்கு இல்லை செடிகளுக்கு அதுக்கெல்லாம் அந்த தண்ணியை வந்து ஒரு பக்கெட் வச்சு எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதை வந்து வெயிலில் நல்லா அதை காய விட்டுட்டு அந்த ஷீட் நல்லா ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
ஸோ உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு இது வரும், அப்பப்போ எந்தெந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட நான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.